எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகளில் தீயசக்தியினுடைய தாக்கம் வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் எப்படி நம்ம எளிமையான முறையில் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்மள நிறைய பேருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னேற்ற தடை. எப்படியாவது காலை ஊனி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளின் காரணமாக முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படி எந்த தடைகளுக்கு காரணமாக அமையக்கூடிய விஷயம்தான் இந்த தீயசக்தியினுடைய தாக்கம். அப்படி எந்த தீயசக்தியினுடைய தாக்கம் நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அறிகுறிகளை நம்ம கண்டுபிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளாலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட அறிகுறிகள் உங்கள் வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான பரிகாரத்தையும் நான் குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக தீயசக்தியினுடைய தாக்கம் முழுவதுமே தீரும். நம்ம வீட்டில் முதல் முக்கியமான அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் வந்து பள்ளியினுடைய சத்தம் இருக்கவே இருக்காது, இல்லை காகத்திற்கு உணவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காகத்திற்கு உணவு வச்சா கூட அந்த காகம் வந்து உணவை சாப்பிடவே சாப்பிடாது. அக்கம் பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் சாப்பிடும், ஆனால் நம்ம வைக்கக்கூடிய உணவை மட்டும் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. அதே மாதிரி தான் பள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அக்கம் பக்கத்து வீடுகள் எல்லாம் பள்ளி போகிறத பார்த்துருப்போம், இல்லை நமக்கு பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடைகளுக்கு போகக்கூடிய இடங்களில் நம்ம ஏதாவது ஒரு சில பள்ளிகளை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் குறிப்பிட்டு பள்ளியினுடைய சத்தமே வரல, இல்லை வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீயசக்திகள் வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரியான அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு அந்த கோமியத்தை கொண்டு நம்ம வீடு முழுவதுமே தெளிப்பது அப்படிங்கிறது செய்யணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்து அந்த கோமியத்தை நம்ம மாவிலை கொண்டு வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுதே நம்ம வீட்டில் நம்மளை மறியாமல் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் தீரும். அதே சமயத்தில் நம்ம தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் தூபம் போடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கணும். அப்படி அந்த தூபத்தில் நம்ம வெண்கடுகு சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே வெண்கடுகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி அந்த பொருளை நம்ம சாம்பிராணி தூபத்தில் சேர்த்து வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே நிலைவாசலில் தொடங்கி வீட்டினுடைய பின்வாசல் வரைக்குமே அனைத்து இடங்கள்லையுமே ஒவ்வொரு அறையிலையுமே காமிச்சோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கம் முழுவதுமே தீரும். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு நீங்கள் தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறத செய்து பாருங்க. நிச்சயமாக நம்ம வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதை உங்களால் உணர முடியும். அடுத்ததான் இரண்டாவது முக்கியமான அறிகுறி. நம்மள நிறைய பேருடைய வீடுகளில் செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அந்த செடி வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துளசி செடி, இல்லை ஏதாவது ஒரு சில தெய்வீக மூலிகைகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செடி ஏதாவது ஒரு சில நேரங்களில் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செடி ஏதாவது ஒரு சில நேரங்களில் பட்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் வேரூன்றி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு தீயசக்தி நம்ம வீட்டில் ஊடுருவிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரியான செயல் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்காக நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். அந்த செடியை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே வீட்டை தொடச்சி விடும் பொழுது நம்ம எல்லா இடங்கள்லையுமே துடைக்கக்கூடிய நீரில் நம்ம சேர்க்கக்கூடிய திரவியம், அந்த சுத்தப்படுத்துறதுக்காக சேர்க்கக்கூடிய திரவியத்தை சேர்த்து அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்து அந்த நீரை கொண்டு நம்ம வீட்டில் அனைத்து இடங்களையுமே துடைத்து விடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். நிலைவாசல் பகுதியிலையும் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நீரை கொண்டு துடைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி அனைத்து இடங்களையுமே தெளிப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செடிகள் மண்ணோட மண்ணாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடங்கள்லையும் இந்த குறிப்பிட்ட கல்லுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரை கொண்டு லேசாக தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தொட்டிகளில் வளர்க்கக்கூடியவர்கள் அந்த தொட்டி வைக்கக்கூடிய இடத்துக்கு அடியில் இந்த குறிப்பிட்ட நீர் கொண்டு தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் புது செடி வாங்கிட்டு வந்து வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குறிப்பிட்ட செடி வகைகளில் துளசி செடி திடீர்னு பட்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்துக்கோங்க. மற்ற செடிகள் இப்ப
இப்போ ரோஜா செடி இந்த மாதிரி செடிகள் பட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் நமக்கு வளம் தரக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது துளசி, கற்பூரவெளி இந்த மாதிரி தெய்வீக மூலிகைகள் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா. அப்படி அந்த மாதிரியான செடிகளுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான அறிகுறி, நம்ம வீட்டை ரொம்பவுமே சுத்தமாக தான் வைத்திருப்போம், ஆனாலும் அதையும் மீறி ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தீயசக்தியினுடைய தாக்கம் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விஷ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பூரான், தேல் இல்லை பாம்பு இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் நுழையுது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீயசக்திகள் குடியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ ஜந்துக்களை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். தெளிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நீரை வைத்து நம்ம வீடு முழுவதுமே துடைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முதல் விஷயமா அந்த விஷ ஜந்துக்கள் வந்த இடத்துல நீங்க மஞ்சள் கலந்த நீரை கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அந்த மஞ்சள் கலந்த நீர்ல கோமியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அதையும் சேர்த்து தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி வீடு துடைக்க பயன்படுத்தக்கூடிய நீர்ல கொஞ்சமா கோமியம் சேர்த்து அது கூட கல்லுப்பு மஞ்சள் இது அனைத்தையுமே சேர்த்து கலந்து வீட்டில் அனைத்து இடங்களையுமே நீங்க துடைத்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. செய்துட்டு தொடர்ந்து 7 நாட்கள் நீங்க வீடுகளில் சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறத செய்யலாம். குறிப்பிட்டு எந்த பொருட்களும் நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பால் சாம்பிராணியோ, கட்டி சாம்பிராணியோ, மூலிகை சாம்பிராணியோ எது இருக்கோ அதை அனைத்து இடங்களிலுமே போடுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தீயசக்தியினுடைய தாக்கமும் தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும். அடுத்ததாக 4வது முக்கியமான அறிகுறி, பொதுவாக நிறைய பேருக்கு கனவுகள் வருவது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில கனவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவுமே பயப்படக்கூடிய விதத்தில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதில் கண்டிப்பாக அது இடம் பிடிக்கும். எல்லா கனவுகளுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஆனால் பயமுறுத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது கனவுகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கும். அப்படி அந்த மாதிரியான கனவுகளில் உங்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய விதத்தில் காளை மாடுகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவது போல கனவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் குடியேறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அடுத்த நாள் காலை நேரத்தில் எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு எலுமிச்சை கனியை கையோடு வாங்கிட்டு போயிட்டு துர்கை எண்ணெயினுடைய பாதத்தில் வைத்து வணங்கி அந்த எலுமிச்சை கனியை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நிலைவாசல் பகுதியில் ஊசி நூலில் கோர்த்து கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். வெளிவாசலில் கட்டி வைக்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் தீரும். எலுமிச்சை கனியை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜையறையில் வைத்து வழிபட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கட்டுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய தீயசக்திகள் வெளியேறும். அதே மாதிரி அந்த எலுமிச்சை கனி நம்ம வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கனியானது நமக்கு காக்கும் கவசமாக இருந்து கட்டாயமாக வீட்டில் தீயசக்திகள் நுழையாமல் காக்கும். அடுத்ததாக 5வது முக்கியமான அறிகுறி, இது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான மாற்றங்கள். நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உடல் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். முகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பொலிவிழந்து இருக்கும். பசி அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். இப்படி இந்த உடல் நலம் குன்றி போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது மருந்து மாத்திரைகள் எடுத்தாலுமே முன்னேற்றம் இல்லாத நிலையானது இருக்கும். அப்படி அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்லேயும் சரி இல்லை நமக்குள்ளேயும் சரி கெட்டசக்தியினுடைய தாக்கம் ஓடுறிவு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரியான நிலையானது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் அளவு நீர் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கொஞ்சமாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை சேர்த்து வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபட்டு நீங்கள் பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்காக வைத்து வணங்கி அவர்களை பருகச் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த டம்ளரில் நல்ல சுத்தமான நீர் நிரப்பினதுக்கப்புறமா அதில் முதல்ல நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவக்கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சை கனி நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை இந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக கல்லுப்பு ஒரு சிட்டிகை அளவு கையில் உங்களுக்கு எவ்வளோ எடுக்க வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். நிறைவாக பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் 1-2 சேர்த்துட்டு இந்த குறிப்பிட்ட நீரை வீட்டு பூஜையில் வைத்து வணங்கிட்டு யாருக்கு இந்த மாதிரியான அறிகுறி ஏற்பட்டிருக்கோ அவர்கள் இந்த நீரை பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி செய்யும் பொழுது படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நமக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான புத்துணர்வானது ஏற்படும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் தீயசக்தியினுடைய தாக்கம் வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுகொள்ளலாம், கண்டுகொள்வதோடு மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம எளிமையான முறையில் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடிங்க. எந்த ஒரு அறிகுறி ஏற்படுதோ அதுக்கேற்றார் போல பரிகாரம் செய்து பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.